வணக்கம், நான் டாக்டர் கர்ணன் மரியப்பன் பேசுகிறேன். மன்னன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலுக்காக வந்து எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நம்ம சினிமா விமர்சனம், அதாவது ஒரு ரசிகனின் பார்வையில் அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வழக்கமாக. அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புதன்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து தகவல் நேரம், தகவல் நேரத்தில் வந்து பொதுவான தகவல், மருத்துவ தகவல், சினிமா தகவல், விழிப்புணர்ச்சி தகவல், இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட தகவல்களை தகவல் நேரத்தில் பகிர போகிறோம். அது இன்றைக்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஸ்டப்பான நியூஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஸ்வான்னு ஒரு பறவை இருக்குது, அர்ஜென்டினாவிலேருந்து உலகத்தின் அத்தனை நாடுகளுக்கும் பறக்குது, அது இந்தியாவுக்கும் சேர்த்து வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6800 8600 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அந்த பறவை பறந்து வருது. பறந்து வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அது வந்து மரங்கள்லேயோ இந்த ரோடு இந்த பக்கம் பறந்து வராது, கடல் நீர் பரப்பு இருக்குல்ல அது மேலே தான் பறந்து வரும். அப்படி பறந்து வரும்போது அதுக்கு தாகமோ இல்லை பசியோ எடுக்குதுன்னா அது என்ன பண்ணுன்னா, அர்ஜென்டினாவில் பறக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு வந்து குச்சி தன்னுடைய அலகுலேயோ இல்லை கால்லையோ எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்து கடல் மட்டத்தில் வந்து அந்த குச்சியை வச்சுட்டு அதன் மேல் இது ஏறி நின்றுக்கிறது. நின்றுட்டு மீன் வருதா இல்லை வந்து தண்ணி குடிக்கணும்னா கொஞ்சம் தண்ணி குடிக்குதா இதெல்லாம் வந்து முடிச்சுக்கிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு அப்படியே திருப்பி பறந்துக்கிட்டு ஒரு ட்ராவலிங் வருது. வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய இணையோடு தான் வருது. வரும்போது இங்கே வந்து இனப்பெருக்க காலத்தை வந்து இங்கே இந்தியா மற்ற கண்ட்ரீஸில் வந்து அந்த இனப்பெருக்க காலத்தை முடிச்சுட்டு தன்னுடைய குட்டிகளோடு திருப்பி வந்து பறந்து போகுது. 6 மாதம் 8 மாதம் கேப்பில் வந்து திருப்பி பறந்து போகுது. திருப்பி பறந்து போகும்போதும் இதே விஷயந்தேன், அந்த நீர்பரப்பின் மேலே வந்து அந்த குச்சியை வச்சுட்டு அதில் தண்ணி குடிக்கிறதோ மீன் ஏதாவது வந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதோ இதெல்லாம் பண்ணுது. அதாவது விசித்திரமான உலகம் இது. இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றதை நம்ம கண்ணில் கவனிக்காமல் போயிடுறோம். இந்த கவனிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதனால் அந்த பறவைக்கு வந்து இவ்வளோ தன்னம்பிக்கை இருக்குது. 6800 to 8500 kilometers வரைக்கும் இங்கே ஒன் வேக்கே வந்து அவ்வளவு இது. திருப்பி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 16,000-17,000 kilometers. அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து பறக்கிறதுக்கு ஒரு குச்சி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்புது அந்த பறவை. அதனால் வந்து ஒரு பறவைக்கே அப்படின்னு நான் சொல்ல, ஒரு பறவைக்கும் அந்த தன்னம்பிக்கை இருக்கும்போது மனிதனுக்கும் அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். உயர பறங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு ஒரு குச்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். நன்றி.